இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித மிக்கேல் அதிதூதருடைய விழாவை மகிழ்வோடு கொண்டாட வந்திருக்கின்ற இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்கும் எனது திருவிழா வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வந்திருக்கின்ற இடம், கூடியிருக்கின்ற இடம் ஒரு புனிதமான இடம். 400 ஆண்டுகளுக்கு முன்னதாக நோய்வாய்ப்பட்டிருந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த குழந்தையின் பெற்றோர்கள் வேண்ட, வாழ்வு இந்த உலகத்தோடு முடிந்துவிடவில்லை, இறைவனோடு இணைவதுதான் வாழ்வு என்று வெளிக்காட்ட மிக்கேல் அதிதூதர் வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்து அந்த குழந்தையை விண்ணகத்திற்கு எடுத்து சென்றதாக 400 ஆண்டுகளுக்கு முன்னதாக பங்கு தந்தையாக இருந்த பிரெஞ்சு அருள் தந்தையர் தனது வரலாற்று குறிப்பிலே எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஆக மிக்கேல் அதிதூதர் இந்த இடத்தில் தோன்றி வேண்டியதை கொடுப்பவராக, மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் எடுத்து செல்பவராக இருக்கின்றார். அவருடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கின்ற நாமும் அந்த மிக்கேல் அதிதூதருடைய பாதுகாவலை என்றும் பெற்று ஆண்டவர் விரும்புவது போல நமது வாழ்வு அமைய இன்றைய திருப்பலியில் வேண்டுவோம். குறிப்பாக தூய மிக்கேல் திரு அவையின் சிறப்பு பாதுகாவலராக இருக்கிறார் என்று இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம் மீட்பின் நற்செய்தியை எடுத்து பார்ப்போமே என்றால், கடவுள் மனிதனை படைக்கின்றார், தனது சாயலாக படைத்து நல்ல உறவோடு வாழ வேண்டுமென்று விரும்புகின்றார். ஆனால் மனிதனுக்கு அவர் கொடுத்த சுதந்திரத்தின் வழியாக ஆண்டவர் விரும்பிய திட்டமானது அவர் விரும்பியது போல் நடக்கவில்லை. மனிதன் தன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி அல்ல தன் உரிமையை பயன்படுத்தி பாவம் செய்கின்றான். பாவம் செய்ததின் வழியாக கடவுளோடு கொண்டிருந்த அந்த ஆழமான உறவை இழக்கின்றான். எனவே அவன் அனுபவித்து வந்த சிங்கார தோப்பிலிருந்தே வெளியேற்றப்படுகின்றான். வெளியேற்றி அந்த கதவை பூட்டுகின்றார் மிக்கேல் அதிதூதர். அவன் வெளியே சென்ற பிறகு கடவுள் விட்டுவிடவில்லை. ஏனெனில் கடவுளுடைய சாயலாக அந்த மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். கடவுள் எப்படி அவர்களை விட்டுவிட முடியும்? அந்த மக்களை தேடி வருகின்றார். அந்த மக்கள் மீண்டும் திரும்பி வர வேண்டும், மீண்டும் அந்த நிலையான உறவை பெற வேண்டும் என்று விரும்புகின்றார். அந்த உறவை பெறுவதற்கு பல நிலைகளில் உதவி புரிகின்றார். அதற்கு உறுதுணையாக இருப்பதுதான் அந்த வானதூதர்கள் என்பதை நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். விவிலியத்தை எடுத்து பார்ப்போமே என்றால், வானதூதர்கள் நிறைய பேர் பல இடங்களில் வருவதை பார்க்கின்றோம். வானதூதர்கள் எடுத்துக்கொள்வோமே என்றால், இந்த வானதூதர்கள் யார் என்று பார்க்கின்ற போது, வானதூதர்கள் கடவுளால் படைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் மனிதர்கள் அல்ல. நாம் கண்ணுக்கு காண முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். நாம் நம்பிக்கை அறிக்கையில் பார்க்கின்றோம், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனை நம்புகிறேன் என்று நாம் சொல்லுகின்றோம். காண்பவை காணாதவை, அந்த காணாதவையுடைய படைப்பில் ஒன்றாக இருப்பதுதான் இந்த வானதூதர்களாக இருக்கின்றார்கள். இந்த வானதூதர் என்று அவர்கள் எப்படி பெயர் பெறுகிறார்கள் என்று பார்ப்போமே என்றால், அவருடைய செயல்பானது அவர்களுடைய இயல்பை சொல்லவில்லை, நேச்சர் சொல்லவில்லை, மாறாக அவர்கள் செய்கின்ற அலுவலை சொல்லுகின்றது. அலுவல் என்பது என்ன என்று பார்ப்போமே என்றால், வானதூதர்கள் சில செய்திகளை கொடுப்பவர்களாக வருகின்றார்கள். அந்த செய்தி கொடுப்பவர்களே சாதாரண செய்தி கொடுப்பவர்கள் வந்து வானதூதர்கள் என்றும், முக்கியமான செய்திகளை கொடுப்பவர்கள் வந்து அதிதூதர்கள் என்றும் அழைக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த நிலையில் இருக்கின்ற போது இந்த வானதூதர்கள் வந்து நமக்கு என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போமே என்றால், அவருடைய செயல்பாடு நாம் மீட்பு பெற, திரு அவை வாழ்வு பெற மூன்று விதமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். முதலாவது அவர் செய்வது தீமையை எதிர்த்து போராடுவது. இந்த உலகத்திலே தீமை உண்டு, நன்மைக்கும் தீமைக்கும் போராட்டம் உண்டு. அந்த நன்மைக்கும் தீமைக்கும் இருக்கின்ற போராட்டத்திலே நன்மையோடு சேர்ந்து தீமையை அடித்து வெல்பவராக இவர் இருக்கின்றார். இவருடைய பெயரே மிக்கேல் என்று அழைக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். மிக்காயேல் என்று அழைக்கப்படுகின்றது, மிஷல் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மிஷல், மிக்கேல், மிக்காயேல் என்று சொல்லுகின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்பது என்ன? கடவுளுக்கு இணை யார்? கடவுளுடைய அருளை இவர் கொடுப்பவராக இருக்கின்றார், தீமையை எதிர்த்து போராடுபவராக இருக்கின்றார். இரண்டாவதாக அவர் செய்கின்ற பணி எது என்று பார்ப்போமே என்றால், ஆன்மாக்களை கடவுளிடம் எடுத்து செல்வது. இறந்த ஆன்மாக்களை கடவுளிடம் எடுத்து செல்பவராக இருக்கின்றார். நாம் பல வேளைகளில் கேள்விப்பட்டிருப்போம், சில இறக்கின்ற தருவாயிலே ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு விதமான பதட்டம், ஒரு விதமான போராட்டம், என்ன நடக்குதோ, எப்படி இருக்கிறதோ என்று ஒரு போராட்ட நிலையிலே, அந்த மனநிலையில் இந்த மிக்கேல் அதிதூதர் வந்து உதவி செய்து நாம் கடவுளிடம் செல்லுகிறோம் என்பதை காட்டி கடவுளிடம் அந்த ஒரு நல்ல ஒரு மரணத்தை கொடுத்து அந்த ஆன்மாக்களை கடவுளிடம் எடுத்து செல்பவராக இருக்கின்றார்.
மூன்றாவதாக அவருடைய பணியை பார்ப்போமே என்றால், அவர் வானகத்திற்கு சென்ற பிறகு ஒவ்வொரு ஆன்மாவும் ஆண்டவருடைய நீதி தீர்ப்பை சந்திக்க வேண்டும். அந்த நீதி தீர்ப்பை சந்திக்கின்ற போது நன்மை தீமைகள் என்ற இரண்டையும் ஒரு தராசிலே வைத்து பார்த்து எது அதிகமாக இருக்கிறதோ அதற்கேற்ப வாழ்வு பெற வேண்டும் என்று இறந்த ஒரு ஆன்மாவுடைய அந்த செயல்களை கணிக்கும் போது அந்த தீமைகள் நிறைந்த அந்த தட்டிலே அதிகம் அதிகமாக தீமைகளை ஏற்படுத்த இந்த சாத்தான் மீண்டும் விரும்பி அந்த தீமை நிறைந்த அந்த தட்டை அமுக்கி பிடித்து அந்த பக்கம் இழுத்து அவனை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று இந்த சாத்தான் முயற்சி செய்யும் போது இந்த மிக்கேல் அதிதூதர் தட்டின் அந்த தராசின் அடுத்த தட்டை பிடித்து அவர் மனிதரில் இருக்கின்ற நன்மை தனத்தை சுட்டி காட்டி ஆண்டவரிடமிருந்து நிலை வாழ்வை பெற்றுக் கொடுப்பவராக இருக்கின்றார். இப்படியாக நாம் பார்ப்போமே என்றால், இந்த உலகத்தில் நம்மை வாழ வைத்து நல்ல ஒரு நிலையை அடைய வைத்து முழுமையான வாழ்வை பெற்று முழுமையாக ஆண்டவரிடம் நம்மை எடுத்து செல்பவராக இருக்கின்றார். இங்குதான் நாம் பார்க்கிறோம், மீட்பின் வரலாறு தொடர்கின்றது. ஆரம்பத்திலே மனிதன் செய்த தவறினால் கடவுளிடமிருந்து தண்டிக்கப்பட்டு தள்ளி போனாலும் கடவுள் அவனை தேடி வருபவராக மீட்பு கொடுப்பவராக இருக்கின்றார். அந்த மீட்பின் கருவியாக இந்த மிக்கேல் அதிதூதரை அவர் பயன்படுத்துகின்றார். பல தூதர்கள் இருந்தாலும் நாம் இன்று மிக்கேல் அதிதூதருடைய வாழ்வை பற்றி அவருடைய பணியை பற்றி நாம் பார்க்கின்ற போது பலவிதமான செயல்கள் கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். விவிலியத்தில் நாம் எடுத்து பார்ப்போமே என்றால், பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களில் மிக்கேல் அதிதூதர் வந்து மக்களுக்கு அவர் வாழ்வு கொடுப்பதை பார்க்கின்றோம். குறிப்பாக இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்து அடிமைத்தனத்திற்கு செல்லும் போது அவர்கள் எதிரிகளை எதிர்த்து போராடும் போது இந்த மிக்கேல் அதிதூதர் அவர்களோடு இருந்து அவர்களை வெற்றி அடைய அவர் செய்கின்றார். அவர் அதோடு மட்டுமல்ல, நாம் பார்ப்போமே என்றால் இந்த யூத மக்களோடு இணைந்து யூத மக்களுக்கு பாதுகாவலாக இருந்து அவர்களை கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றுவதை பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக நாம் பார்ப்போமே என்றால், பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்ற போது எண்ணாகமம் 22:20 பார்ப்போமே என்றால், இந்த கடவுளுடைய மக்களுக்கு எதிராக மோபாபு மன்னன் பிலியாமுக்கை கூப்பிட்டு அவனை அந்த ஆண்டவருடைய மக்களை சபிக்க அவன் கூப்பிடுவான். கூப்பிடும்போது இந்த பிலியாமுக்கும் அந்த மக்களை சபிக்க செல்வதற்கு தயாராவான். அப்போது கடவுள் சொல்வார், நீ செல்லக்கூடாது என்று. ஆனால் அந்த வார்த்தையை கேட்டு அவன் சொல்லாமல் இருந்தாலும் மீண்டும் அந்த மோபாபு மன்னன் மக்களை அனுப்ப, நான் மீண்டும் கடவுளிடம் வேண்டிவிட்டு நாளை சொல்கிறேன் என்று சொல்ல, அந்த மக்களை சபிக்க இவன் மறுநாள் தன்னுடைய கழுதையின் மீது சேனம் விட்டு பயணம் செய்வான். அந்த பயணம் செய்து கொண்டிருக்கின்ற போது மிக்கேல் அதிதூதர் அவர் அந்த கழுதையின் முன் தோன்றுகிறார். அந்த மிக்கேல் அதிதூதருடைய அந்த தோற்றமானது இந்த பிலியாமுக்கு தெரியாது, ஆனால் கழுதை கண்டுகொள்கிறது. அந்த மிக்கேல் அதிதூதர் வாளோடு வழியை மறித்து நிற்பதை பார்த்தவுடன் இந்த கழுதை வழியை விட்டு வேறு இடத்திற்கு செல்ல பார்க்கின்றது. உடனே இந்த பிலியாமு அந்த சாட்டையால் அடித்து அந்த கழுதையை முறையாக வழியாக செல்ல அவன் முற்படுத்துவான். சற்று நேரம் போகும், மீண்டும் மிக்கேல் அதிதூதரை பார்க்கின்றது, அது இடத்தை மாற்றி ஓட பார்க்கின்றது. இவ்வாறாக 3 பார்த்த பிறகு மிக்கேல் அதிதூதர் இந்த கழுதையை விடையாமல் நிறுத்துகின்ற அந்த வேளையில் இந்த கழுதை என்ன செய்கின்றது, படுத்து கொள்ளுகின்றது. படுத்தவுடன் இந்த பிலியாமு தன் வைத்திருந்த சாட்டையால் அடிக்கின்றான். அடித்து எழுப்பி அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகின்ற போது கடவுளுடைய வல்லமையினால் அந்த கழுதை பேசுகின்றது. கழுதை என்ன சொல்லுகிறது, உனக்கு நான் என்னைக்காவது கீழ்ப்படியாமல் இருந்திருக்கின்றேனா, நான் இன்று இப்படி செய்கிறேன் என்றால் இது நானாக செய்யவில்லை, கடவுளுடைய வானதூதர் மிக்கேல் தோன்றியிருக்கிறார், கையிலே வாளோடு நிற்கிறார், நான் தொடர்ந்து செல்லக்கூடாது என்று பணிக்கிறார் என்று அந்த கழுதை பேசுவதை பார்க்கின்றோம். மக்களை சபிக்க செல்லுகின்ற அந்த பிலியாமை இந்த வானதூதர் தடுத்து நிறுத்துகின்றார். என்னுடைய மக்கள், அந்த மக்களை நீ சபிக்க கூடாது என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் பார்ப்போமே என்றால், குறிப்பேடு 2 பார்ப்போமே என்றால், குறிப்பாக 32 சனக்கிரிபு என்ற மன்னன் இஸ்ராயல் மக்களை துன்புறுத்துவான். அப்போது இஸ்ராயல் அரசராகிய எசேக்கியாவும் ஆமோட்சின் மகன் இறைவாக்கினர் ஏசையாவும் கடவுளை நோக்கி மன்றாடுவார்கள். எல்லோரும் என்னை நெருக்குகிறார்களே, என்னுடைய மக்களை தோற்கடிக்கிறார்களே என்று அவர் விரும்பி மன்றாடும் போது ஆண்டவர் மிக்கேலை அனுப்புகிறார். மிக்கேல் வந்து என்ன செய்கிறார், ஆண்டவர் மிக்கேலை அனுப்புகிறார், அசீரிய மன்னனின் பாசறையில் இருந்த ஆற்றல் மிகு வீரர் அனைவரையும் அலுவலர்களையும் படை தலைவர்களையும் கொன்றழிக்கின்றார்.
என்னுடைய மக்களை நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லி அந்த மக்களை காப்பாற்றுவதை நாம் பார்க்கின்றோம். இப்படியாக பல இடங்களில் மிக்கேல் அதிதூதர் இந்த மக்களோடு இருந்து மக்களுக்காக அவர் பணி செய்து மக்களை பாதுகாப்பதில், மக்களை ஆண்டவரிடம் எடுத்துச் செல்வதில் நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக இது பழைய ஏற்பாட்டு நிகழ்வு மட்டுமல்ல, இன்றைய வாழ்விலும் எப்படி தொடர்கிறது என்பதைத்தான் இன்று வாசிக்கப்பட்ட இரண்டாம் வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகின்றது. இந்த இரண்டாம் வாசகத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? பின்னகத்திலே போர் மூழ்கிறது. போர் மூழும் போது அந்த மிக்கேலும் மற்ற வானதூதர்களும் சேர்ந்து அரக்க பாம்பை, அந்த சாத்தானை அவர்கள் அடித்து விரட்டுகிறார்கள், கீழே தள்ளுகிறார்கள் என்று. அது என்ன என்று பார்ப்போமே என்றால், அந்த வாசகத்தினுடைய முதல் பகுதியை வாசிப்போமே என்றால், அங்கு ஒரு பெண், கருத்தாகி இருக்கின்ற பெண், குழந்தையை பெற்றெடுக்க தயாராக இருக்கின்றாள். அந்த குழந்தையை பெற்றவுடன் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு போய் கொன்றுவிட வேண்டும் என்று இந்த அரக்க பாம்பு முயற்சி செய்யும் போது, கடவுள் மிக்கேல் அதிதூதரை அனுப்பி இந்த அரக்க பாம்போடு சண்டை போட்டு அந்த குழந்தையை பாதுகாப்பான இடத்திற்கு எடுத்து செல்லுகின்றார். அந்த குழந்தையானது காப்பாற்றப்படுகின்றது. அது சென்ன பிறகு அடுத்து தொடரும். அந்த அரக்க பாம்பு என்ன செய்கிறது? அந்த சாத்தான் கீழே வந்து அங்கு வெற்றி பெறவில்லை என்பதற்காக அந்த கடவுளுடைய பிள்ளைகளாகிய நம்மை இன்று இந்த உலகில், இந்த சமூகத்தில் நம்மை தொந்தரவு பண்ணுபவராக, நமக்கு சோதனைகள் கொடுப்பவராக, நம்மை கடவுளிடமிருந்து வெளியே எடுக்கக்கூடிய செயல்களை செய்பவராக அந்த சாத்தான் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் கடவுளுடைய ஆசி நமக்கு இருக்கின்றது, நம்மிடம் நன்மைத்தனம் இருக்கின்றது, சக்தி இருக்கின்றது. ஆனால் பல வேளைகளில் நம்முடைய சொந்த சக்தியால் சில காரியங்களை செய்ய முடிவதில்லை. அந்த காரியங்கள் செய்ய முடிவதில்லை என்பதற்காகத்தான் நமக்கு பாதுகாவலராக கடவுள் அந்த வானதூதர்களை, குறிப்பாக மிக்கேல் அதிதூதரை நம்முடைய வாழ்விலே தீயவைக்கு எதிரான போராட்டத்தில் வெற்றி பெறதை நமக்கு தந்திருக்கின்றார். இந்த உலகத்திலே உண்மையிலேயே இந்த சாத்தான் இருக்கிறதா என்று பார்ப்போமே என்றால், இரண்டு வகையான கருத்துக்கள் இருக்கின்றன. ஒரு சொல்வார்கள், எது கிடைத்தாலும் சாத்தான், பேய் பிடிச்சிருக்கு. நம்ம அந்தோனியார் கோயில், புளியம்பட்டி அந்தோனியார் போனீங்கன்னா அங்கே பேயாடும். அடுத்து வெங்கடாசலபுரம் மிக்கேல் அதிதூதர் ஆலயத்துக்கு போனால் பேயாடும். இங்கே பேயாடுமா? தென்காசி இங்கே பேயாடும். ஆமாம், பார்த்தா எது கிடைத்தாலும் பேய் பேய் அடிமாங்க. எல்லாமே பேய் பிடிச்சிருக்கு, அசுத்த ஆவி பிடிச்சிருக்கு. இது ஒன்று. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பேய் பிசாசுலாம் கிடையாது, இது சும்மா கதை, அதை சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர், மன சம்மந்தப்பட்டது, அந்த டிப்ரெஷன், மன அழுத்தம் ஆனதுனால ஏதோ புலம்புறாங்க, அதை போய் பேயின்னு சொல்கிறாங்க, அசுத்த ஆவின்னு சொல்கிறாங்க என்று சொல்லுவார்கள். ஒரு சிலர் அதிகமாக சொல்கிறார்கள், ஒரு சிலர் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் நாம் விவிலியத்தை ஆழ்ந்து படிப்போமே என்றால், குறிப்பாக நற்செய்தியில் பார்ப்போமே என்றால், இந்த அசுத்த ஆவி இருப்பது உண்மையாக இருக்கின்றது. ஏன்? இறைமகன் இயேசு கிறிஸ்துவை கூட சோதனைக்கு உட்படுத்துகிறது இந்த தீய ஆவி. இதைத்தான் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் எழுதிய கௌதத்தே என்ற மடலிலே அழகாக சொல்லுவார். நம்முடைய வாழ்விலே புனிதத்துவத்தை நோக்கி நாம் புனித வாழ்வு வாழ முயற்சி எடுக்கின்ற போது இந்த சாத்தான், இந்த தீய ஆவி நம்மிடம் வந்து நம்மை, மனதை மாற்ற முயற்சி எடுப்பான், நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆம், தீய ஆவி இந்த உலகத்தில் உண்டு. இந்த தீய ஆவி நம்மை நல்ல காரியங்கள் செய்வதிலே தடுக்க முயற்சி எடுக்கலாம். ஆனால் நாம் பார்க்கலாம், தீயாவி யார் பார்த்துருக்கா, என்ன செய்யும்? தீயாவி நம்மிடம் வரும்போது, நான் தான் தீய ஆவி, நான் தான் அசுத்த ஆவி, இதோ உன்னை தொந்தரவு பண்ண வந்திருக்கிறேன், உன்னை நீ இப்படி செய்யக்கூடாது என்று சொல்ல போகிறதா? சொல்லாமலேயே நம்முடைய வாழ்வில் நடக்கின்ற நிகழ்வுகளின் வழியாக அதனுடைய பிரசன்னத்தையும் செயல்பாடையும் வெளிப்படுத்தும். இதை புனித லோயலா இஞ்ஞாசியார் தான் எழுதிய ஆன்மீக பயிற்சி என்ற புத்தகத்தில் அழகாக எழுதுகின்றார். அவர் இந்த தீய சக்தி, அசுத்த ஆவியை பற்றி எழுதும்போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், இது இரண்டு வகையில் மனிதர்களாகிய நம்மை துன்புறுத்தலாம், நமக்கு தொந்தரவு கொடுக்கலாம் என்று சொல்லுகின்றார். முதன் முதல் என்ன செய்வது? நம்மை பாவம் செய்ய வைப்பது. அது எத்தகைய பாவமாக இருந்தாலும் சரி, பாவத்தில் செய்ய வைத்து அந்த பாவத்திலே ஒரு சந்தோஷம் இருக்குது, ஒரு மகிழ்ச்சி இருக்குது, ஒரு மன நிறைவு இருக்குது, வாழ்க்கை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. தொடர்ந்து என்ஜாய் பண்ணு, தொடர்ந்து அனுபவி. அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், பாவ சங்கீர்த்தனத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அதெல்லாம் போக வேண்டாம், அங்கே போன தேவையில்லாதான்னு சொல்லுவாங்க. நீ ஜாலியாக இருக்கிற, நீ என்ஜாய் பண்ணு, கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், நீ ஜாலியாக, மனசு மாறாத என்று அந்த பாவ வாழ்க்கையிலேயே நம்மை வைத்திருக்க இந்த சாத்தான் முற்படுவான். இரண்டாவதாக புனித லோயலா இஞ்ஞாசியார் சொல்லுகின்றார், ஒரு மனிதன் புனித வாழ்வு வாழ முயற்சி எடுக்கின்ற போது, புனித வாழ்வை தேடி கடவுளை நோக்கி திரும்பி வரும்போது அந்த சாத்தான் என்ன செய்வான் என்றால், புனித வாழ்வுக்குள் நுழைய விட மாட்டான். இதையே நீ செய்கிறாய், இது தியாகம் நிறைந்தது, இது ஒருத்தல் நிறைந்தது, இதெல்லாம் தேவையில்லை,
கடவுள் அன்பாக இருக்கிறார். அந்த அன்ப கடவுள் இந்த தியாகம் மக்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பாரா? அதெல்லாம் செய்ய வேண்டாம். ஒரு நல்ல காரியம் சரியா, இப்போ என்ன அவசரம், நாளைக்கு செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போட வைத்து செய்ய விடாமல் தடுத்து பல நிலைகளில் நம்மை ஆட்கொண்டு, நம்முடைய மனதிலே பல நிலைகளில் இந்த சாத்தான் ஆட்கொண்டு செயல்களை செய்யலாம். இப்போது நமது வாழ்வை எடுத்து பார்ப்போமே என்றால், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வாக இருக்கலாம், சமூக வாழ்வாக இருக்கலாம், ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட சவால்கள். உண்மையிலேயே நீதி இருக்கிறதா, அன்பு இருக்கிறதா? எப்படியும் வாழலாம், எதையும் சாதிக்கலாம், யாரையும் ஏமாற்றலாம், என்னுடைய சந்தோஷம் மட்டும் போதும், அதற்காக எதையும் செய்யலாம் என்று இந்த சமூகம் அப்படிப்பட்ட மதிப்பீடுகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற போது, இயேசு விரும்புகின்ற உண்மையான அன்பை, தியாகம் நிறைந்த அன்பை, முழுமையான வாழ்வை வாழ வேண்டுமென்றால் அது நமது சக்தியால் முடியாது, ஆண்டவருடைய சக்தி தேவைப்படுகிறது. இந்த சாத்தானுக்கு பவர் உண்டு, சக்தி உண்டு. ஏனெனில் இந்த சாத்தான் மற்ற வானதூதர்களைப் போல் இவனும் ஒரு வானதூதராக படைக்கப்பட்டவன் தான். படைக்கப்பட்டதினால் அவனிடம் கடவுள் கொடுத்த சக்தி இருக்கிறது. அது வந்து நேச்சுரல் பவர், இயற்கையான சக்தி. அந்த இயற்கையான சக்தியை வைத்து தான் நம்மை ஆட்கொண்டு, நம்மை வழிநடத்த, நம்மை தூய வழியிலிருந்து பிறண்டு செல்ல எல்லா வழியையும் சொல்லுவதற்கு அவனுக்கு அதிகாரம் சக்தி இருக்கின்றது. அந்த சக்தியை எதிர்த்து போராட நம்மால் முடியாமல் இருக்கின்ற நிலையில், அந்த நேச்சுரல் பவர் என்று சொல்லக்கூடிய இயற்கை அந்த சக்தியை எதிர்த்து போராட நமக்கு டிவைன் பவர், தெய்வீக அதிகாரம், தெய்வீக சக்தி நமக்கு தேவைப்படுகின்றது. அந்த தெய்வீக சக்தியை நமக்கு கடவுள் மிக்கேல் அதிதூதர் வழியாக நமக்கு கொடுக்கின்றார். நாம் தவறு இழைப்பவர்களாக இருக்கலாம், குறை உடையவர்களாக இருக்கலாம், ஆனால் இந்த சமூகத்திலே எதையும் எதிர்த்து நின்று வெற்றி பெற, தீமையை வென்று நன்மையை நிலைநாட்ட இந்த மிக்கேல் அதிதூதர் நம்மோடு இருந்து நமக்கு வழிகாட்டுபவராக இருக்கின்றார். இதெல்லாம் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவார்கள், கடவுள் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு வானதூதரை கொடுத்திருக்கின்றார். அந்த வானதூதரை நீங்கள் பயன்படுத்துங்கள். குறிப்பாக உங்களுக்கு மிக்கேல் என்ற அதிதூதர் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். மிக்கேல் அதிதூதர் என்றால் யார் என்றால், கடவுளுக்கு நிகர் யார்? அவர் எல்லா வானதூதருடைய தலைவராக இருக்கின்றார், கடவுளுடைய படைகளுக்கு அதிபதியாக இருக்கின்றார். இந்த உலகத்தில் நடக்கின்ற தீமைகளெல்லாம் அகற்றிவிட்டு இறை சக்தி நிறைந்த அந்த இறை ஞானத்தையும் இறை நீதியையும் கொடுப்பவராக இருக்கின்றார். இறை மக்களுடைய பாதுகாவலராக, மக்களை பாதுகாப்பவராக இருக்கின்றார். மக்களுடைய எல்லா தீமைகளிலிருந்தும் விடுவிப்பவராக இருக்கின்றார். எனவே நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு அந்த மிக்கேல் அதிதூதரை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். அந்த மிக்கேல் அதிதூதரை நீங்கள் பற்றி கொள்ளும் போது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கின்ற சோதனைகள், சவால்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் மிக்கேல் அதிதூதரின் வழியாக நீங்கள் வெற்றி பெறலாம். அவர் இந்த உலகத்தில் உங்களுக்கு நிறைவாழ்வை கொடுத்து, வெற்றியை கொடுத்து, மறுவாழ்விலும் உங்களை கடவுளுடைய பிள்ளைகளாக கொண்டு சேர்ப்பார் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழகாக கோடிட்டு காட்டுகின்றார்கள். என் அன்பு மக்களே, நாம் பல வேண்டுதல்களோடு இந்த திருத்தலத்தை நாடி வந்திருப்போம். வேண்டுவோம், வேண்டுதல்களை கேட்போம். கண்டிப்பாக மிக்கேல் அதிதூதர் ஆண்டவரிடமிருந்து நமக்கு பெற்றுக் கொடுப்பார். ஆனால் இந்த வேண்டுதல்கள் இன்றைய தேவையை மட்டும் மையப்படுத்தி இருந்துவிடக்கூடாது. எனக்கு இன்னைக்கு இது தேவை, இது தான் எனக்கு, அது பிரச்சனை, அதை தீர்த்து விடு. கண்டிப்பாக தீர்த்து வைப்பார், கேட்பதை கொடுப்பார். அதையும் தாண்டி நான் எப்போதும் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும், எப்போதும் ஆண்டவருடைய அருளை பெற வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளையாக, ஆண்டவருடைய அருளை பெறுகின்ற பிள்ளைகளாக நாம் இருந்தோமே என்றால் எப்போதும் நமக்கு ஆசீர் கிடைக்கும், எப்போதும் நாம் வேண்டியது கிடைக்கும். நாம் ஒவ்வொரு நேரமும் வந்து கேட்க வேண்டும் என்றல்ல, எப்போதும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற போது அந்த ஆசிரியை கொடுப்பவராக கடவுள் விரும்புகின்றார். இத்தகைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு உறுதுணையாகத்தான் இந்த மிக்கேல் அதிதூதர் நமக்கு உதவி செய்கின்றார். இவர்தான் எப்படி பழைய ஏற்பாட்டில் அந்த இஸ்ராயல் மக்களை காப்பாற்றி வந்தாரோ, அதுபோல இன்று நம்முடைய திருச்சபையை, இறை மக்களை காப்பாற்றி வருபவராக இருக்கின்றார். நாம் வரலாற்றை எடுத்து பார்ப்போமே என்றால், பல நிலைகளில் நாம் திருத்தந்தையர்கள் பலர் பலவிதமான காரியங்கள் செய்ததை, இந்த மிக்கேல் அதிதூதர் காட்சி கொடுத்ததை நாம் பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக இன்று முன்னுரையில் ஏற்கனவே சொன்னார்கள், அதை நான் மீண்டும் சொல்ல விரும்பவில்லை. இது இன்று ஆரம்பிக்கப்பட்டதல்ல, 7ஆம் நூற்றாண்டிலேயே இந்த மிக்கேல் அதிதூதருடைய செயல்பாடுகளை திரு அவை அங்கீகரித்து, இந்த திரு அவை அவருடைய அந்த செயல்பாடுகளை அனுபவித்து மக்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். சொல்ல போனோம் என்றால், 608ஆம் ஆண்டு 7ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே அந்த யூரோப்பியன் நாடானது, குறிப்பாக இத்தாலி நாட்டிலே ஒரு பிளேக் வருகிறது, ஒரு கொள்ளை நோய் வருகின்றது.
மக்கள் அதிகமாக சாகின்றார்கள். அப்போது திருத்தந்தையாக இருந்த திருத்தந்தை பெரிய கிரகோரி மிக்கேல் அதிதூதரிடம் ஜெபிக்கின்றார். மிக்கேல் அதிதூதர் அந்த வாளோடு அவருக்கு காட்சி கொடுக்கின்றார். அந்த வாளை வீசுகின்றார். அவர் சொல்லுகின்றார், இந்த மக்களை நான் காப்பேன் என்று. அன்றிலிருந்து அந்த கொள்ளை நோய் நீங்கியது. அதனுடைய நினைவாக புனித மிக்கேலுக்கு அழகாக ஒரு ஆலயம் கட்டி அவருக்கு நன்றியை தெரிவிக்கின்றார். ஆம், மிக்கேல் நம்முடைய மத்தியில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவருடைய செயலை கண்டுகொள்ளுவோம். அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து அவரை நம்முடைய வாழ்விலே ஏற்று அவர் வழியாக இறைவனுடைய அருளை பெற முயற்சி எடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து என்றும் அவரது பிள்ளைகளாக நம்மை வழி நடத்த